ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் என்ன கொஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பாடி பெயின், அதாவது உடம்பு ஃபுல்லுமே வலிக்குது சிஸ்டர், இது வந்து ப்ரெக்னென்சி சிம்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துக்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பாடி பெயின் அப்படின்றது பெண்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய வேலைகள் செய்கிறனால, இல்லை அவங்க வந்து இப்போ ட்ராவல் பண்ணி ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா தானாகவே அந்த பாடி பெயின் அப்படின்றது பெண்களுக்கு நார்மலாகவே இருக்கக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் முதுகு வலி, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின், இது எல்லாமே ப்ரெக்னென்சி சிம்டமா அப்படின்னு கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லெக் பெயின் இருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்டொமக் பெயின் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது, இல்லை ஃபுல்லுமே உடம்பு ஃபுல்லுமே பெயினாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு மிஸ்ட் பீரியட் ஆனதா அப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் இதை. ஸோ செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த பெயின் இருக்கும்போது உங்களுக்கு கூடவே சேர்ந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், அதாவது கர்ப்ப அறிகுறிகள்னு சொல்லக்கூடிய தலைவலி, இல்லை வாமிட்டிங் இருக்க மாதிரியான ஒரு சென்சேஷன், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாமிட் இருக்கிறது, லைட்டாக ஸ்டொமக் பெயின், இல்லை அப்படின்னா லெக் பெயின், இல்லை ஒரு மைல்டு எல்லோ கலரில் ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு எல்லோ கலரில் ஒயிட் டிசார்ஜ் இருக்கிறது, இது மாதிரிலாம் இருந்து உங்களுக்கு இந்த பாடி ஃபுல்லுமே பெயின் இருந்தாலும் சரி, இல்லை பேக் பெயின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மிஸ்ட் பீரியட்ஸ் ஆச்சு, அதாவது பீரியட் தள்ளி போயிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு 35 days செக் பண்ணி பாருங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால். இல்லை எனக்கு இரகுலர் பீரியட் அப்படின்னா ஒரு 40-45 days செக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்றது அது காட்டிடும். ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா இன்னொரு 5 days, 50 days வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கு மேலாம் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணணும்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுது பட் இன்னும் பீரியட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்க வேணா, ஏன் நமக்கு பீரியட் ஆகலை அப்படின்ற ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு உடம்பு ஃபுல்லுமே வலி இருந்தாலும் கூட வேறு எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னா அது உங்களோட நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வேலையோ, இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுற பெண்களாக இருந்தால் கூட இந்த பெயின் அப்படின்றது நார்மலாக வரதான் செய்யும். ஸோ அதனால் முதலே சொன்ன மாதிரி மற்ற சிம்டம்ஸ் கூட இந்த ஃபுல் பாடி பெயின் இருக்குது, இல்லை லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் நாள் தள்ளி போனதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெறுமனே இந்த பாடி பெயின் மட்டும் இருக்குது அப்படின்னா அது ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ பாடி பெயின் இருக்குது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்காக தான் இந்த வீடியோ.